ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒன்று பேசினாலும் அது கொஞ்சம் பாப்புலரான ஆள் பேசிட்டு அது வந்து எவ்வளோ ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறிடுறதில்ல. இன்றைக்கி இந்த மீடியா வளர்ந்ததுனால சின்ன சின்ன விஷயங்களும் கூட இவ்வளோ பூதாகரமாக நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த சின்ன சின்ன விஷயங்களும் கூட பூதாகரமாக மாற்றவும் முடியும், அதனால் மிகப்பெரிய ஒரு பேரழிவையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு நிதர்சனமான ஒரு இது. மீடியா அந்த ஒன்று இருந்தால் போதும் இல்லையா? சனாதன தர்மம் நான் எதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பேசினவர் வந்து மரியாதையாக தான் பேச வேண்டியிருக்கு இல்லையா? இன்றைக்கி மரியாதையை கேட்டு வாங்கக்கூடிய நிலைமை, விருப்பம் இருக்கோ இல்லையோ மரியாதையாக பேச வேண்டியது ஒரு நிலைமையில் வந்துட்டோம். ஸோ இதை பற்றி பேசினவர் இதை பற்றி ஆப்வியஸ்லி எதுவுமே தெரியாத ஒரு ஆள் தான். சும்மா ஏதோ பேப்பரில் எழுதுனதை வச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏதோ ஒன்று பேச போக அது நாடு பூரா ஒரு பேசுபடு பொருளாக மாறிப்போச்சு. சரி, ஃபஸ்ட்டு இது பேச வேண்டான்னு பார்த்தேன். யூடியூப்பை திறந்தாலே கச்சா கொஞ்சம்னு இந்த இதே தான் இருக்குது. நம்ம சேனல்லையும் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அது போட்டிருக்கும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வந்த கமெண்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு தாங்க உண்மையாலுமே அது என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதும் அந்த சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து எடுப்பார் கைப்பிள்ள தாங்க உண்மையாலுமே. யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டால் அதை நான் நம்பிட்டேன். ஐயோ, எனக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு பாதிப்பு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டான். அது உண்மையாக பொய்யான்னு நான் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. நானும் அப்படியே குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி நானும் மோசம் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒருத்தர் நீ என்ன சொல்ல வந்தேனே புரியல அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே எப்படி எளிமையாக என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அது என்ன தான் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு சில கேள்விகளும் கேட்கலாங்கிறது தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சனாதன தர்மம்னா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அதில் நம்ம வந்து தெளிவாக இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய போராளிகள்லாம் பிராமண எதிர்ப்பில் தான் இருக்காங்களே தவிர அது அதை ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த மதமோ கலாச்சாரமோ அது அத்தனையுமே வந்து அவர்கள் மேலே இம்போஸ் பண்ணி அவர்களை அழித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. ஆனால் ஒரு இனத்தையோ ஒரு குலத்தையோ நம்மளால் அழிக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இனத்தையோ குழுவையோ அழிக்கிறதுக்குண்டான முயற்சியில் அவங்க இல்லை. இந்த கலாச்சார ரீதியாக வரக்கூடிய எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க. இது சின்ன சின்ன இடத்துல அதனோட இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்களேன், இது சமஸ்கிருத வார்த்தை. அப்போது இது உடனே என்ன சொல்கிறதுனா பிராமணர்கள் தான் இதை கொண்டு வந்தது, வடக்கிலிருந்து வந்தது, இதுக்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாதத்தை முன்ன வச்சு இதை பின்பற்ற போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம், நம்ம அடிமைப்பட்டு போயிடுவோம். இப்படியெல்லாம் தானே சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இப்படி தானே சொல்லி தந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறதுக்குண்டான இந்த சொல்லுக்கு முதல்ல அர்த்தம் தேடுவோங்க. தர்மம்னா என்ன? தமிழ் சொல்லில் தர்மம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் சொல்லு பார்த்தோம்னா அறம்னு அர்த்தம், சத்தியம்னு அர்த்தம். ஏன் அதை கொடுத்தாங்க? அதன்படி மனிதன் வந்து ஒரு கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டது, அதன்படி மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்வியல் வாழ்நாள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ், நம்ம எல்லாம் ஒட்டுக்காக தான் இருப்போம். அப்போது தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த ஒட்டுக்காக இருக்கும்பொழுது கண்டிப்பாக கிடத்தான் செய்யும். எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 10 பேர் சேர்ந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன், ஒரு 2 பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன், 10 பேர் தன்னுடைய வாய்ஸ் அந்த இடத்துல இதாகிடும். அப்போ 12 பேரை சுற்றி இருக்கும்பொழுது அந்த 2 பேர் வேறு வழியில் அவங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேர் தனிக்குழுவாக ஆயிரும், வேறு வழியில். இதுதானே இது நேச்சுரலாக நடக்கிறதுங்க. இல்லை என்னுடைய பாதுகாப்புக்காக நான் அந்த 10 பேரோட சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். அதன் பேரில் தான் இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டது. அறம் சத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? சட்டம் இருக்குது ஹெல்மெட் போடுறதுக்கு, என்ன உங்களால் போராட முடியுமா? போராடினாங்களே, என்ன நடந்தது? போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ இது ஒரு அறமாகவும் இது ஒரு சத்தியமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நீ முட்டினேன்னா உனக்கு வந்து மண்டையுடையாமல் ஒரு அளவுக்காவது பாதுகாக்கலாம், ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இதுதானே எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஃபஸ்ட் அந்த தர்மத்திற்கு வார்த்தை புரிஞ்சுக்கிட்டோமா? சனாதனம் அப்படிங்கிறதுக்குண்டான வார்த்தை என்ன? மாறாதது அப்படின்னு அர்த்தம், இட்டர்னல், மாறாதது. ஸோ சனாதன தர்மம், இட்டர்னல் ரைச்சியஸ்னஸ், அப்படி தமிழில் சொன்னால் புரியும்ல? ஏன்னா இன்றைக்கி எல்லாமே தமிழ்லேயே இங்கிலீஷில் பேசினா தான் புரியுது. ஸோ இட்டர்னல் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் புரியும்ல? ஸோ மாறாத தர்மம், மாறாத சத்தியம்னு அர்த்தம், மாறாத அறம்னு அர்த்தம். இது எங்கே இருக்குது? எதில் சொல்லப்பட்டிருக்கு? எதுலேயுமே சொல்லலை. வேதங்களில் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கா? இல்லை. அப்போ ஏன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், வேதங்களில் சொன்ன அந்த செய்திகள் இதை வந்து பிரதிபலிக்குது, இதை வந்து வெளியெடுத்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வேதத்தை எத்தனை பேர் படிச்சிங்க? அடுத்த கேள்வி அங்கே வரும் இல்லையா? அதெல்லாம் யாரும் படிக்கிற, நம்மளுக்கு அந்த மொழி தெரியாது. கரெக்டு, உனக்கு தமிழே தெரியாதே,
உனக்கு உன்னுடைய தாய்மொழியே என்னென்னு நீ எழுது படிக்கவே தெரியாது. அப்போ நீ எங்கே போய் இன்னொரு மொழியை படிக்க போகிற? ஆப்வியஸ்லி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஊரில் என்ன திருக்குறள் அறநூல் உலகம் பூரா படிச்சுக்கிட்டு இருக்கான். அதிகமாக டிரான்ஸ்லேட் ஆன புக்கு பைபிள் கூட திருக்குறளும் இருக்குது. அப்போது இந்த உலகத்திலே அறநூலாக சொல்லி உலகமே தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நூல் திருக்குறள். நம்மளுக்கு ரெண்டு மார்க்குக்காக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், வேறு எதுக்காகவுமே அதை படிக்கிறதில்ல. அப்போது சொந்த மொழியில் இருக்கிறதே நமக்கு வந்து தெரியல, நம்ம அடுத்த மொழி படிக்கவும் போகிறதில்ல, அது என்ன சொல்லியிருக்குங்கிறது நமக்கு தெரியவும் போகிறதில்ல. இங்கே தான் ட்ராபேக் வர்றது. அதை நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்மக்கிட்ட கன்வே பண்ணும்பொழுது அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வே பண்ணிடுறாங்க. இப்போ கன்வே பண்ணுனவன் பிரச்சனையா இல்லை அந்த நூல் பிரச்சனையான்னு பார்த்தோம்னா, உனக்கு சுய அறிவு இருக்கணும், பிரச்சனை நூலில் இல்லை, பிரச்சனை கன்வே பண்ணவங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ கன்வே பண்ணவனை முழுசும் போட்டு தள்ளிடலாமா? இந்த வடிவேல் ஜோக்கில் வரல, அப்போ பொண்டாட்டி குடும்பத்தை முழுசும் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி? அது எப்படி சரியாகும்? ஒருத்தனை கொண்டுட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடுமா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அவன் சொன்னது சரியாக இல்லையான்னு சொல்லி அவன் சொன்ன இடத்துல நீ போய் தேடணும். தேடும்பொழுது அதில் என்ன சொல்லியிருக்குன்னு நீ முதல்ல படிக்கணும். படித்தது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும், சுய கேள்விகள் கேட்கணும், கேட்ட கேள்விக்கு விடையை தேடி அலையணும். அப்போ அது இல்லை, அங்கே விடை கிடைக்கல, என்ன பிற நூல்கள் வேறு எங்கே இருக்குங்கிறத தேடி படிக்கணும். இதுக்குன்னு நீ நேரமும் காலமும் செலவு செஞ்சேனா மட்டும்தான் உன்னுடைய அறிவு வளரும். எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டுட்டு எடுப்பார் கைப்பிள்ளையாக நீ சுற்றணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தேடி சுய அறிவை நீ வளர்த்திக்கிட்டேனா மட்டும்தான் அது என்ன ஏதுங்கிறது உனக்கு தெரியும். அப்போது உனக்கு மாறாக சொன்னவங்க நீ இதை தப்பாக சொல்கிற, இதில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி உனக்கு தைரியமாக எதிர்த்து நின்று அவனை கொல்லணும்லாம் அவசியம் இல்லை. வாய் பேசி இதுதான் சத்தியம், இதுதான் சரின்னு உன்னால் சொல்லி பிறருக்கும் சரியான விஷயத்தை உன்னால் கற்றுக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் இதை பண்ணனீங்க? சரி, வேதம் பெரிய பெரிய புக்கு படிக்க முடியாது, இது ஒன்றும் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, ஒரு மொழி தான் இருக்குது, அந்த மொழி இவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் விதித்ததெல்லாம் இன்றைக்கி 100 வருஷம் முன்னாடி இல்லை. இன்றைக்கி நம்ம 2023 இருக்கோம். ஒரு நெட்டில் ஒரு தட்டு தட்டினோம்னா PDF வருது, எல்லா மொழியிலும் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, எல்லா நூல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது எத்தனை பேர் எடுத்து படித்தீங்க? அதில் வந்து தெய்வங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அங்கே வந்து அக்னி இருக்குது, வாயு இருக்குது, அதுக்கப்புறம் பிருத்திவி அப்படின்னு சொல்லி எல்லோரும். இதெல்லாம் என்னது? இது பஞ்சபூதங்கள் தானே. இந்த பஞ்சபூதங்களை இயற்கையாகவே எல்லாருமே தன்னுக்கு மீறின சக்திகளை தெய்வமாக வழிபட்டார்கள்ங்கிறது ஆதிகாலத்திலிருந்து இருக்கக்கூடிய கான்செப்ட் தானே. இது அந்த நூல் சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, இதுதான் நடந்திருக்கு. அப்போ இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இவர்களையே படைத்தவன் காப்பவன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனாக இந்திரன் சொல்லி வச்சாங்க. நீ இந்திரன்னு சொல்லுன்னு உன் பேரையை வச்சு சொல்லிட்டு போய் என்ன ஆயிருப்போகுது? இறைவன் எல்லா ரூபத்திலையும் இருக்கார். அப்போ நீ யார்? நீயும் அதே இறைவன் தானே. அப்போ உனக்கு அந்த வேதம் படிக்கும்போது உனக்கு அது பிடிக்கல, போர் அடிக்குது, சரி பரவாயில்ல, அதிலிருந்து இன்னும் கீழே வந்த உபனிஷத் இல்லை அந்த ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்கள் உபனிஷத் படிச்சியா, இது இதிகாசங்கள் படிச்சியா, எதுவுமே படிக்கலையே, இல்லை இந்த கதைகள்லாம் வந்து ஆபாசமாக இருக்குதுங்க, எத்தனை ஆராய்ச்சி பண்ணினேன், ஏன் அந்த கதைகள் சரியா, ஒரு சில விஷயங்கள் அதில் ஆபாசமாக இருக்குது, ஏன் அந்த நொட்டையை மட்டும் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய நல்ல விஷயம் இருக்கேன், ஏன் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன்? ஏன்னா எனக்கு அதை எடுத்து படிக்கிறதுக்கு நோக்காடு, அதில் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் எந்த இடத்துல சரியாக இருக்குன்னு தேடுறதுக்கும் எனக்கு நோக்காடு, ஏன்னா எனக்கு காலமும் நேரமும் செலவாகும், அதனால் எவனோ என்னமோ சொன்னால் அதனால் நான் அதை கேட்டுட்டு எடுப்பார் கைப்பிள்ளையாகவே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தான். இதில் யாருக்குமே மாற்றுக்கிறது வரவே வராது, ஏன்னா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இதெல்லாம் என்னால் சொல்ல முடியுதுன்னா, நான் ஒரு சில நூல்கள் படிச்சிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய எல்லா நூலையும் யாராலையுமே படிக்க முடியாது ஆயுசு பூரா. அப்போது ஒரு நூலை தீர்க்கமாக படித்து அதை ஆராய்ஞ்சாலே போதும் எல்லாம் என்ன சொல்லியிருக்குங்கிறதுக்கு உண்டான. அப்போ அடுத்தடுத்த நூல்கள் எடுக்கும்பொழுது அந்த கான்செப்டை படிக்கும்பொழுது நமக்கு புரியும், ஓ இதுதான் சொல்லியிருக்காங்க, இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு. இது காமன் சென்ஸுங்க, நல்ல தெளிந்த அறிவு இருக்கவனுக்கு இது தெரியும், படித்த அறிவு உள்ளவனுக்கு இது நல்லாவே புரியும். நான் என்ன சொல்லக்கூடியது அப்படிங்கிறது, ஒன்றை தீர்க்கமாக ஆராய்ஞ்சோம்னாலே பிற இருக்கிறது எல்லாமே நமக்கு புரியும். அதை மேலோட்டமாக படிக்கும்பொழுது அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது நான் படித்ததுனால தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் படிக்கணும். நான் சொல்கிறது சரின்னு எனக்கு தெரியும், காரணம் என்னென்னா நான் படித்தேன், ஆனால் நான் படித்ததை சரியை நான் படித்து சொன்னது சரியாக தவறான்னு நீங்கள் எப்படி நம்புவீங்க? என் மேலே இருக்கிற நம்பிக்கையாக நம்புனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ நான் ஏமாத்துறேன்னா போய் உண்மையை சொல்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களாக எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் படித்து ஆராய்ஞ்சு அதை அனுபவிக்காத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நோக்காடு இருக்குன்னா எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்கிறான், அதை நான் கேட்டுக்கிட்டு பேசுகிறேங்கிற மாதிரி வெறும் ஒரு ஒரு கைபொம்மை மாதிரி தான் நம்மளுடைய ஆயுசு போய்கிட்டே இருக்கும். சரி,
எனக்கு சமஸ்கிருதம் வேண்டாம், எனக்கு பிராமணர்கள் பிடிக்காது, எனக்கு வந்து வடமொழி சொல் வேண்டாம், வடமொழி கலாச்சாரம் வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோமா? இங்கே தானே நம்ம பிறந்தோம், இந்த மண்ணு தானே நம்மளுக்கு சோறு ஓட்டி இவ்வளோ தூரம் வளர்த்திருக்கு, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய பேச்சிலிருந்து எல்லாமே அந்த மொழியில் தானே இருக்குது. தமிழ் இது பண்ணி பாருவோம். ஏன்னா தமிழர்கள் வேறு, திராவிடர்கள் வேறேன்னு இப்போ ஒரு தனி ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, அது உண்மை தான். பட் எனிவே அந்த பின்னாடி வருவோம். அப்போது எனக்கு அந்த வடமொழி சொல் வேண்டாம், வடமொழி நூல்கள் வேண்டாம், சரி அதெல்லாமே ஓகே. எத்தனை பேர் திருமந்திரம் படிச்சிங்க? அது வடமொழியா, தெலுங்கு மொழியா, மலையாளமா, கன்னடமா, இந்தியா, தமிழ் தானே? எத்தனை பேர் திருமந்திரம் படித்து தெளிஞ்சிங்க? எத்தனை பேர் திருவருட்பா படித்து தெளிஞ்சிங்க? எத்தனை பேர் பன்னீர் திருமுறைகள் படித்து தெளிஞ்சிங்க? எத்தனை பேர் திருக்குறள் படித்து தெளிஞ்சிங்க? ஏன் இதெல்லாம் யாருமே படிக்கலை? ஏன் இங்கே இருக்கக்கூடிய இதிகாசங்களையோ புராணங்களையோ படிக்கலை? இதெல்லாம் ஏன் படிக்கலை? அப்போ இதை படிச்சிருந்தாலே நமக்கு நல்ல அறிவு வந்திருக்குமே. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறது அந்த உதை இங்கேயே மாறாத ஒரு அறம்னு இங்கேயே சொல்லலாமே. அப்போ அங்கே என்ன சொல்லுது? இறைவன்கிறது ஒன்று தான்னு சொல்லுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள் என்ன சொல்லுது? இறைவன்கிறது ஒன்று தான்னு சொல்லுது. அங்கே என்ன சொல்லுது? இறைவன் ஜோதி வடிவானவன் சொல்லுது. இங்கே என்ன சொல்லுது? இறைவன் ஜோதி வடிவானவன் சொல்லுது. எதற்கும் மாற்றமில்லாத ஒரு இறைவன், களங்கமில்லாத ஒரு இறைவன், அந்த இறைவனுடைய சுரூபம் தான் நீயே, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லக்கூடிய இந்த நூல்கள் எல்லாத்தையுமே எத்தனை பேர் எடுத்து படித்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்க? சமஸ்கிருதம் புரியாதுங்கிற மாதிரி தமிழும் புரியாது. ஏன் உங்களை அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கான்? இத்தனை வருஷமாக உங்களை அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கான். பிராமணர்கள் அடிமைப்படுத்தினார்கள், நமக்கு கல்வி கொடுக்கலன்னு இன்றைக்கி பேசக்கூடிய ஆட்கள் இருக்குல்ல, ஏன் இன்றைக்கு வரைக்கும் பாடத்திட்டத்தில் ஒரு சித்தாந்தம் சொல்லித்தருவதில்லை? வேதாந்தம் ஓகே, சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்களே, ஏன் இன்றைக்கி பாடத்திட்டத்தில் சித்தாந்தம் இல்லை? ஏன் பாடத்திட்டத்தில் வந்து சைவ நூல்கள் எதுவுமே இல்லை? ஏன் தமிழர் கலாச்சாரம் இங்கே இல்லை? ஏன் சித்த மருத்துவம் இங்கே இல்லை? ஏன் இல்லை? அப்போ இன்னையும் நீ அடிமையாக தான் இருக்க, உன்னை படிக்க விடாமல் இங்கே ஒருத்தன் தடுத்துக்கிட்டே இருக்கான். யார் இப்போ இன்னும் பிராமணர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? சரி, நான் தமிழன் இல்லை, எனக்கு தமிழும் பிடிக்காது. அப்போ நான் தெலுங்குக்காரனா? நான் மலையாளத்துக்காரனா? நான் கன்னடக்காரனா? நான் இந்திக்காரனா? உங்கள் மொழியிலையும் இதே போல் நிறைய ஞானியர்கள் உண்டு இல்லை, அவர்களும் நூல்கள் எழுதியிருப்பாங்கள்ல, அதை எடுத்து ஏன் படிக்கலை? அப்போது எல்லா மொழியிலையுமே இறைவன்கிறது ஒன்று தான் சொல்கிறதுக்கு உண்டான நூல் உண்டு, அதை ஏன் எடுத்து யாருமே படிக்கலை? இப்போ இந்த சனாதன தர்மம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சனாதன தர்மம் என்ன சொல்லுது? இறைவன் ஒன்றுன்னு சொல்லுது, ஒழுக்கமாக இருன்னு சொல்லுது. இது ஒரு நூலில் இல்லை, இது ஒரு நூலில் நீ தேடி எடுக்கிறதில்ல, இது ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த எல்லா விஷயத்தையும் தனி ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்காக சமஸ்கிருத வார்த்தையில் சொல்லப்பட்டது. நீ சொல்லேன், உனக்கு மாறாத அறம்னு சொல், மாறாத சத்தியம்னு சொல், உனக்கு பிடிச்ச உன்னுடைய தாய்மொழி என்னவோ அதில் நீ சொல், ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற? ஏன் இன்னும் எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருக்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை அடிமைப்படுத்தினான்னு சொன்னேன், இது 100 வருஷம் இல்லையே, இன்னும் நீ 2023 இல்லை, இப்போ நீ இருக்க, இன்றைக்கி உனக்கு சுதந்திரம் இருக்கே, ஏன் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தாமல் இன்னும் பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்கே? இன்றைக்கி உன்னை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி அரசாள்பவர்களா, இல்லை நீ சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு குலத்தை சேர்ந்தவர்களா? இந்த கேள்வி உனக்கு ஏன் வரவே மாட்டேங்குது? ஏன் இன்னும் எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருந்துக்கிட்டே இருக்கேன்? அப்போது இது இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன? நீயா போய் தேடி படித்து புரிஞ்சிக்காத வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது. திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு எப்படி தெரியும்? திருவருட்பால் என்ன சொல்லியிருக்குன்னு எப்படி தெரியும்? நீ ஏன் படிக்கலைன்னா எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தங்க என்னமோ கதை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது கதையா இல்லை உண்மையான்னு எப்படி தெரியும்? நம்மளுடைய வரிப்பணமோ இல்லை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வரிப்பணமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி ஆதீனங்கள்னு வெறும் சோத்து பிண்டங்களாக உட்காந்துக்கிட்டு இருக்குது பற்றியோ ஒரு சிலதுகள்லாம் தலைவர்கள்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவங்க அப்போ அவங்களுக்கு சனாதன தர்மம்னா என்ன அவங்களுக்கே இன்னும் தெரியலையா? இவங்க இப்படி சொல்லும்பொழுது ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? நாங்கள் சைவத்தை காப்பாற்றுபவர்கள், வைணவத்தை காப்பாற்றுபவர்கள், இந்த நெறியை காப்பாற்றுபவர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எங்கே போனாங்க? இப்போ இப்படி பேசின ஒரு ஆள் இருக்குல்ல மேடையில் ஏறி, அந்தால் இன்னொரு மேடையில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்பவில் பயங்கர பெருமகிழ்ச்சி அடைகிறேன், நான் என்னுடைய மனையாள் வந்து கிறிஸ்தவன், நாங்கள் வீட்டில் வந்து ஜீசஸ் கும்பிட்றோன்னு இன்னொரு இடத்துல பேசியிருக்குது அந்த ஒரு பிட்டு. அப்போது இங்கே என்ன நடக்குது? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? சரி, இப்போ வருவோமே. இப்போ இதுதான் இது ஒன்று தொடும்பொழுது மொழிச்சண்டை வரும், இனச்சண்டை வரும், அடுத்தது மதச்சண்டை வரும். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டை வந்து அடித்து பொருளே இது பண்ணி
ஒரு குழப்பத்தில் வச்சுக்கிட்டு இதுதான் இதில் இருக்குது, சரி திருப்பி இப்படியே வருவோமே. இஸ்லாம் ஒரு தெய்வம் தான் சொல்லுது, கிறிஸ்துவமும் ஒரு தெய்வம் தான் சொல்லுது, இப்போ சனாதன தர்மமும் ஒரு தெய்வம் தான் சொல்லுது. அப்போ சனாதன தர்மத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே மதமே எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாமா? அப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ளணுங்கக்கூடிய அந்த ஒரு அறிவு இருந்தவன் நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவனும் நான் இதைத்தான் பின்பற்றுறேன்னு பெருமையாக சொல்லணும்னு பேசவே கூடாது. அப்போ பேசக்கூடிய ஆட்களுக்கோ சரியான அறிவு இருக்கா? இந்து அறநிலையத்துறை அதனுடைய மந்திரி அந்த மேடையில் உட்காந்துருக்கார், அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அங்கே போய் உட்காந்துரு. இப்போ இது இந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்து மதத்திற்குண்டான வேற ஒரு பேருங்கிறது நார்மலாக விக்கிபீடியாவில் தேடினீங்கன்னா இருக்குது. அறநிலையத்துறைக்கு காவலராக இருக்கக்கூடிய மந்திரி அந்த சனாதன எதிர்ப்புன்னு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கார். சும்மா விக்கிபீடியாவில் தேடினாலே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ யார் யாரை காப்பாற்ற போகிறான் எனக்கே அது இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சரிங்க, நீங்கள் ஒரு தெளிவான பாதையில் இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, என்னமோ பண்ணுறான் இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான இது வரும். அப்போ நீங்கள் அடுத்த வாரத்தை என்ன சொல்லுவீங்க? அப்போது ரூலிங் பார்ட்டி இங்கே உள்ளே வந்தால் தான் சரியா? ரூலிங் பார்ட்டி எல்லாம் நல்லவன் கிடையாது, அவன் மத வெறியன், மத பற்று வேறு, மத வெறி வேறு, சரிங்களா? இப்போ இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாற்ற போகிறாங்க, அடுத்த என்டிடாக்ஸில் அந்த விஷயத்தை பார்ப்போம். அவங்க மத பற்றுக்கும் மத வெறிக்கும் வித்தியாசம் இருக்குது. மதங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது? அதில் நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. சட்டத்திட்டங்கள் என்ன? நீ நல்லா வாழ்வதற்குண்டான சட்டத்திட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பியும் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், உனக்கு சொல்லித்தந்தவன் தப்பாக சொல்லி கொடுத்துட்டான் பரவாயில்ல, எழுத்து படிக்க தெரியுது இல்லையா, சொற்களுக்கு உண்டான அர்த்தங்கள் புரியுது இல்லையா, நீ எடுத்து படித்தேன்னு உனக்கே தெரியும் எது சரி தவறுன்னு. உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக திருத்திக்கிட்டு உன்னுடைய சுற்றத்தை நீ சரியாக வச்சுக்க முடியும் இல்லை உன்னால், அதை ஏன் பண்ணலை? அதை பண்ணினாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையை நெறிப்பட நீ நல்லபடியாக வாழ முடியும். நீ எந்த கோயில் குளமும் ஏற வேண்டாம், நீ எந்த மலைப்பிரதேசமும் போக வேண்டாம், நீ உனக்கு நேர்மையாக இருந்தே அப்படின்னு சொன்னாலே நீயும் நல்லவனாக இருந்து உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சுற்றமும் நல்லா இருந்து இந்த சமுதாயம் நல்லபடியாக இருக்கும். இது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இதுதானே எல்லா மதங்களும் சொல்லித்தரது? போய் அடுத்தவனை அடின்னு சொல்லித்தந்ததா? அடுத்தவனை மதம் மாற்றுன்னு சொல்லித்தந்ததா? நீ தான் பெரியவன், நான் தான் பெரிய கடவுள், அந்த கடவுள் மோசம்னு ஏதாவது மதம் சொல்லித்தந்ததா? இல்லையே. அப்போ ஏன் அதை பற்றி பின்பற்றிக்கிட்டு அதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்குது? உனக்கு உன்னோடது பெருசுன்னா அடுத்தவனுக்கு அடுத்தவனோடது பெருசு, ஏன் அந்த ஒரு கம்பேரிசனுக்கும் அந்த ஒரு அடிதடிக்கும் நம்ம போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காட்டி? இதெல்லாம் ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்குது? இந்த எடுப்பார் கைப்பிள்ள வேறு இதுதான் பிரச்சனை. நான் படிக்கலை, என்னுடைய அறிவை நான் முன்னேற்றிக்கலைன்னா எவனோ சொல்கிறத கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் பொய்யே சொன்னாலும் அது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இந்த வாத்தியர் முன்னாடி நின்று பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது பசங்க வந்து கேள்வியே கேட்கலைன்னா வாத்தியார் பொய்யே சொல்லினாலும் அந்த வாத்தியார் தப்பாக பாடம் எடுத்தாலும் கூட அந்த பசங்களுக்கு தெரியாது, அவன் நோட்ஸ் தான் எழுதிக்கிட்டே இருப்பான். ஏன்? அவனுக்கு என்ன நடக்க போகுது அன்றைக்கி கிளாஸ்லேன்னே தெரியாது. ஏன் வாத்தியார் சொல்லலை நாளைக்கு நான் என்ன பாடம் எடுக்க போகிறேன்னு சொல்லி? இன்றைக்கி இருக்கிற நிலமை அதுதான், அப்படி தான் கூத்து போய்கிட்டு இருக்கு. அப்போது இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தனி மனிதனான நம்ம எது ஒன்றையும் எடுத்து படிக்கலேங்கிறது தான் காரணம். சரி, கிறிஸ்துவர்கள் ஞாயிறு தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுறாங்களா? இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தவறாமல் பள்ளிவாசல் போயிடுறாங்களா? வாரத்தில் ஆறு நாள் இப்படி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பள்ளிவாசல் போயிடுறாங்க. இந்த இங்கே இருக்கக்கூடிய மதத்தவர், இந்து மதம்னு ஒன்று இல்லை, பட் எனிவே இந்து மதத்தவர்னு வச்சுக்குவோமே, நீங்கள் பார்க்கு பீச்சு ஹோட்டல்னு சுற்றுற தவிர என்றைக்காவது குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறீங்களா? நான் போகிறேன்னு சொல்ல வேண்டாம், போகாதவங்களை கேட்குறேன், கோயிலுக்கு போகிறீங்களா? அவர்கள் அவரவர்னுடைய மத நூல்களை எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறாங்க? நீங்கள் எத்தனை நாள் உங்களுடைய சமய நூல்கள் சொன்னதை படிச்சிருக்கீங்க? ஏன் படித்ததில்லை? திருமந்திரம் சமய நூல்களாக சொல்லப்பட்டது தானே, திருவருட்பா என்ன, திருக்குறள் அறநெறி நூலாக சொல்லப்பட்டதில்லை, ஏன் இதெல்லாம் படிக்கலை? ஏன் பன்னிரு திருமுறை படிக்கலை? ஏன் அதற்குண்டான பாடம் பள்ளிகள் இங்கே இல்லை? நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்ல வேண்டாங்க, எந்த கிறிஸ்துவரும் எந்த இஸ்லாமியரும் பள்ளிக்கூடத்தில் வச்சு சொல்லித்தரலாம், அவங்களுக்குன்னு தனியே பாடசாலைகள் இருக்குது. ஏன் இந்த சமயத்திற்கு உண்டான பாடசாலைகள் இல்லை? அப்போ அந்த சோத்து பண்டாரங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சும்மா ஒரு பெரிய ருத்ராட்ச மாலையும் பெரிய இதெல்லாம் போட்டுட்டு ஜடாமுடி வச்சுட்டா போதுமா? நாங்கள் அறத்தை காப்பவர்கள்னு வாயார பேசிக்கிட்டால் போதுமா? வெறும் தின்னுட்டு வயிற்றை வளர்த்திக்கிட்டு உடம்பு வளர்த்திக்கிட்டு இருந்தால் போதுமா? காப்பாற்றுறக்குண்டான நேரம் வரும்பொழுது, அதற்குண்டான ஆபத்து வரும்பொழுது, ஓப்பனாக ஒருத்தன் தப்பாக பேசும்பொழுது நீ எந்த கேள்வியுமே கேட்கலன்னா நீ இருந்து என்ன பயன்? புரியுதா? இது இப்போ வந்து நான் படித்தே ஆகணும், இங்கே நடக்கிறது என்னன்னு எனக்கு தனிப்பட்டு ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா
ஒரு பயனும் இல்லை. எடுத்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எதை பின்பற்றணும்னு விருப்பம் இருக்கோ அதை எடுத்து பின்பற்றிட்டு ஆரம்பிங்க. அதுதான் சரி. எனக்கு இது பிடிச்சதுங்கிறதுனால அடுத்தவனை மோசம்னு சொல்கிறதோ, இல்லை எனக்கு இதுதான் சரின்னு தோன்றதுனால மித்த எல்லாமே தப்புன்னு சொல்கிறதுங்கிறது, இது ரெண்டுமே தவறான ஒரு விஷயம். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதுவுமே சரியில்லை, எதுவுமே தவறு இல்லை, எல்லாமே வெறும் பார்க்கக்கூடிய கோணம் மட்டும்தாங்கிறது எப்போ புரியுதோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையாலுமே தெளிவான ஒரு மனோநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். இந்த தெளிவும் புரிவும் புரிதலும் வந்துருச்சுன்னா எவனுமே நம்மளை வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து 200 ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும்னு அவசியமும் கிடையாது. சரிதானே? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளை மட்டும் சொல்லலை, யார் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயஸ்டான ஒரு தாட் வராமல் இருக்கும். எவன் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும், ஏன் நான் படிச்சிருக்கேன் தனிப்பட்டுங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. எவனோ ஒருத்தன் எதையோ பேசுகிறான்னு சொல்லிட்டு போர்க்கொடியை தூக்கிட்டு வந்துட்டு தேவையில்லாமல் முட்டாள்களாக சுற்றிட்டு இருக்காதிங்க. ரைட். இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நிறைய பேருக்கு இதில் வந்து மாற்று கருத்து இருக்கலாம், அது அவரவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவருடைய விருப்பத்தை சார்ந்தது. நாளைக்கு திருமந்திரத்தில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்திருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி.